ரொம்ப ரொம்ப ஒரு டஃபஸ்ட் ஜேர்னியாக தான் எனக்கு இருந்துச்சு. அந்த காலை நான் எப்படி வச்சு நடந்தேன்னா, அந்த காலோட அந்த எட்ஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த விரல் பகுதி, ஸோ இதை மட்டும் இப்படி தரையில் ஊனி தான், இந்த இடது காலை மட்டும் வச்சு வச்சு ஊனி தான் என்டையர் சந்நிதி வரைக்குமே நான் அப்படி தான் போனேன். ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா உடம்புல ஏதோ ஒரு உணர்வு, ஒரு உள்ளுணர்வு வந்துட்டு வந்துட்டு போயிட்டே இருந்தது. ஒரு இனம் புரியாத சந்தோஷமும் கூட, சில நேரம் ஒரு பயத்தை என்னால் உணர முடிஞ்சது. ஐயனோட சன்னதி நெருங்க 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 அந்த பயம் அப்படியே மாறி பாசமாகவும் பக்தியாகவும் மாற ஆரம்பிச்சது. நெத்தி போட்டுருக்கு பார்த்தீங்களா, அதில் ஏதோ ஒரு உள்ளுணர்வு, வித்தியாசமான ஒரு உள்ளுணர்வு இருந்துக்கிட்டே இருந்தது. என்னன்னு சொல்லிட்டு உணரலான்னு சொல்லிட்டு கண்ணை அப்படி மூடுறேன். ஆத்ம சக்கரம் சுத்த ஆரம்பித்த உடனே அதோட பேரலாக எல்லா சக்கரம் இன்க்ளூடிங் மூலாதார சக்கரமும் சுத்துறத ஒரு 3 to 5 seconds வரைக்கும் உணர முடிஞ்சது. அந்த அதாவது இந்த உடல்ன்றது இல்லை, ஒரு ஆத்மா தான் இருக்கிற மாதிரி அப்படி ஒரு உணர்வு என்னோடய லைஃப்பில் நான் உணர்ந்துட்டுருக்கிறேன். ஸோ அதனால் நான் சொல்கிறேன், சுவாமி சரணம் ஐயப்பா, அனைத்து ஐயப்பமார்களுக்கும் என்னோடய பாத நமஸ்காரங்கள். பகவானே ஐயன் எல்லாருமே தன்னிவாரண மூர்த்தி, தீராத நோய் தீர்த்து வைக்கும் ஐயன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயனுக்கு நிறைய சரணகோஷங்கள் உண்டு. இந்த சரணகோஷங்களை நீங்கள் என்னைக்கா உணர்ந்திருக்கீங்களா? என்னோடய லைஃப்பில் நான் பர்டிகுலராக உணர்ந்தேன். அப்படி உணர்ந்த தருணம் உண்மையிலேயே ரொம்ப பெரிய ஒரு மெய் சிலிர்த்த தருணம்னு சொல்லலாம். நம்ம சன்னதியில் போடக்கூடிய பெரும்பாலான வீடியோ பார்த்திங்கன்னா, ஐயனோட சன்னதி ஆத்ம சக்கரத்தின் அடிப்படையில் கட்டப்படுதுன்னு சொல்லியிருப்போம். இந்த ஆத்ம சக்கரம் தூண்டப்பட்டால் ஒரு மனுஷனோட உடம்புல என்னென்ன மாற்றங்கள் நடக்கும், என்னென்ன அற்புதங்கள் நடக்கும் அப்படின்றத இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு உணர்த்தும். ஸோ கண்டிப்பாக இந்த ஐயனோட அற்புதத்தை நீங்கள் முழுமையாக பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஒரு தகவலாக இருக்கும். நம்ம சன்னதியில் பயணிச்சுட்டு இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்ம January 7, 8, 9 இந்த 3 நாட்களுக்கு காலக்கட்டி சிவன் கோயில் நிலக்கல் எரிமேலி விழிக்கந்தூர்னு சொல்லிட்டு 4 இடங்களில் பிரம்மாண்டமான அன்னதானம் பண்ணோன்னு சொல்லிட்டு இந்த அன்னதானத்தோட எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்டோடு ஒன்று முடிச்சிருப்போம். என்ன அப்படின்னா, அன்னதானம் முடியும் போது, அதாவது அன்னதானத்தோட அந்த 3வது நாள் நைட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இடது கால் வந்து பயங்கரமாக வீங்கிருச்சு. ஸோ ஒரு பீரியடில் முடியாமல் ஒரு இடத்துல படுத்திருந்தேன். ஸோ அந்த தருணம் தான் சபரி அன்னை வந்த அந்த நிகழ்வையும் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோட ஒரு கண்டினியூஷன் தான் அந்த வீடியோ இருக்க போது. அப்போ அந்த வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு புரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நான் அந்த என்ன அப்படின்றத உங்களுக்கு சிம்பிளாக சொல்லிடுறேன், சரிங்களா? நம்ம சன்னதியில் பயணிச்சுட்டு இருக்கவங்களாம் தெரியும், சபரிமலை சேவர்கள் அப்படின்ற புனிதமான சன்னதியோட திருப்பணி என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா, ஐயனுக்கான ஒப்பற்ற அன்னதான திருப்பணிகள், ஸோ பஸ் டிக்கெட் ட்ரெயின் டிக்கெட் முடியாத பக்தர்கள், அதாவது பணம் இல்லைன்ற ஒரு காரணத்துக்காக சபரிமலைக்கு போக முடியலை அப்படின்னா, அவங்களுக்கான எல்லா திருப்பணிகளும் நம்ம பண்ணுறோம். ஸோ அதில் முக்கியமான ஒப்பற்ற திருப்பணி தான் அன்னதான திருப்பணி. ஸோ இந்த அன்னதான திருப்பணி பார்த்தீங்கன்னா 7, 8, 9 இந்த 3 நாட்களுக்கு நம்ம 4 இடங்களில் பண்ணோம். இந்த 3 நாட்களையும் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ஒர்க்கு, இரவு பகலாக தூக்கம் இல்லாமல் நம்ம தொடர்ந்து நிறைய திருப்பணிகள் செஞ்சுட்டே இருந்தோம். இதனோட விளைவாக எனக்கு என்ன அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா, பர்டிகுலராக அதாவது 3வது நாள் நைட்டு ஒரு 11 மணி 12 மணி இந்த ரேஞ்சில் இருக்கும். 3 நாள் தொடர்ந்து திருப்பணி செஞ்சது அண்ட் நின்றுக்கிட்டே இருந்தது அண்ட் ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் இருக்கும், அதிலிருந்து கீழே உள்ள பிளாட்ஃபார்முக்கு நம்ம ஏறி ஏறி இறங்கணும் ஸ்டெப்ஸ் மூலமாக. அன்னதான திருப்பணிக்கான உணவை மேலே உள்ள பிளாட்ஃபார்மில் சமைச்சு தென் கீழே உள்ள அன்னதானம் கொடுத்து கொண்டு வரணும். ஸோ இது கொஞ்சம் டஃபஸ்ட் ஜேர்னி தான். இந்த ஜேர்னியை கண்டினியூஸாக 3 நாள் தொடர்ந்ததோட விளைவாக 3வது நாள் பார்த்தீங்கன்னா என்னோடய இடது கால் கொஞ்சம் சுழுக்கின மாதிரி ஆகி அந்த காலே பார்த்தீங்கன்னா ஒரு யானைக்கால் மாதிரி பெருசாக புஷ்ஷுன்னு வீங்கிருச்சு. ஸோ அந்த டைம் வந்து பயங்கர பெயின், கால் நகட்டக்கூட முடியல, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஃபைனல் டேயில் ஒரு இடத்துல அன்னதானம் பண்ணிகிட்டு இருந்தோம். என் கூட இருந்த சுவாமிமார்கள்லாம், சாமி நீங்கள் இதுக்கு மேலே ரிஸ்க் எடுக்க வேணாம், கொஞ்சம் நேரம் இலை பாருங்கன்னு சொன்னாங்க. நானும் ஒரு ஓரமைப்பே அமைதியாக படுத்திருந்தேன். ஸோ எந்திரிச்சு பார்க்குறேன், அன்னதான திருப்பணியெல்லாம் ரொம்ப நல்லபடியாக முடிஞ்சு, அதே மனசுக்கு நிறைவாக இருந்தது. இருந்தாலும் இந்த இடது கால் பார்த்தீங்கன்னா காலை கீழே ஊன முடியாத அளவுக்கு அந்த அளவு பெயினாக இருந்தது. ஏன்னா எலும்பு முறிவு ஏற்பட்டால் எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி பயங்கர பெயினோட ரொம்ப பயங்கரமாக வீங்கியிருந்தது. நம்ம சுவாமிகள்லாம் என்ன பிளான் பண்ணி சபரிமலைக்கு வந்திருந்தோம் அப்படின்னா, அன்னதான திருப்பணியை நல்லபடியாக முடிச்சுட்டு பெருவழிப்பாதையில் பயணம் பண்ணி ஐயனை பார்க்கணும் அப்படின்ற ஒரு முடிவோடு இருந்தோம். ஆனால் அந்த 3வது நாள் அன்னதான திருப்பணியோட எண்டில் எனக்கு கால் பயங்கரமாக வீங்கின மாதிரியே மற்ற சுவாமிகளுக்கும் சின்ன சின்ன இஷ்யூ இருந்தது. ஸோ நாங்கள் ஒரு 3 பேர் மட்டும் என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னா, சிறுவழிப்பாதையில் பயணம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். ஏன்னா இன்னும் சில சுவாமிகள் வந்து பெருவழிப்பாதை யாத்திரையை கிளம்பிட்டாங்க அண்ட் இன்னும் சில சுவாமிகள் ஊரில் போய் மகரஜோதி தரிசனத்துக்கு திரும்பி ரிட்டர்ன் வரதான் பிளானில் இருந்துச்சு. ஸோ இப்போ அன்னதான திருப்பணி முடிச்சுட்டு எல்லாம் அங்கங்கே டிவைட் ஆகி பிரிஞ்சிட்டோம். ஸோ என் கூட ஒரு குருசாமி, ஒரு கன்னிசாமி, அப்புறம் நான், நாங்கள் 3 பேர் மட்டும் என்ன பிளான் பண்ணோம்னா, எரிமலையில் போய் பேட சொல்லிட்டு சிறுவழிப்பாதை வழியாக போய் ஐயனை பார்த்துட்டு வந்துடலாம், ஏன்னா ரொம்ப முடியலை, கால் பயங்கரமாக வீங்கிருக்கு, பெருவழி யாத்திரை போகணும்னு நினச்சோன்னா இன்னும் ரொம்ப டஃப்பாயிரும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம். ஸோ அந்த சுவாமிகளும் ஒத்துழைப்பு கொடுத்து நாங்கள் எல்லாருமே போய் எரிமலையில் பேட்டை சொல்லிட்டு தென் பேட சந்தை வழிபட்டுட்டு தென் நேராக நிலக்கல் போயிட்டோம். நிலக்கல்லேருந்து பஸ் ஏறி தென் பம்பா வரைக்கும் ரீச் ஆகிட்டோம், சரிங்களா? இந்த இன்பிட்வீன் கேப்பில் எங்கெங்கெல்லாம் நடக்க வேண்டிய சூழ்நிலை வருதோ அந்த பிரியில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என்னோடய குருசாமி சொன்ன பார்த்தீங்களா, கூட வந்திருந்தாங்கல்ல, குருசாமியோட தோலை பற்றிட்டே தான் போனேன். ஏன்னா அந்தளவு காலை வந்து இடது காலை தரையிலே ஊன முடியலை, அந்தளவு பயங்கர வலி. தென் அப்புறமா பம்பா ரீச்
ரீச் ஆகிட்டு பம்பா நதியில் நல்லபடியாக நீராடிட்டு தன் ஐயனை தரிசிக்கிறதுக்காக நாங்கள் பம்பாலேருந்து சன்னிதானம் நோக்கி நடக்க ஆரம்பித்தோம். இந்த பயணமுமே, அதாவது மேலே நம்ம சபரிமலைக்கு நோக்கியான இந்த பயணமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு டஃபஸ்ட் ஜேர்னியாக தான் எனக்கு இருந்துச்சு. இந்த காலை நான் எப்படி வச்சு நடந்தேன்னா அந்த காலோட இந்த எட்ஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த விரல் பகுதி, ஸோ இதை மட்டும் இப்படி தரையில் ஊனி தான் இந்த இடது காலை மட்டும் வச்சு வச்சு ஊனி தான் என்டையர் சன்னிதி வரைக்கும் நான் அப்படி தான் போனேன். ஸோ சன்னதிக்கு மேலே போனதுக்கப்புறம் எனக்கு ஒரு நிம்மதி கிடச்சிது. சரி ஓகே, ஐயனை தரிசிச்சிருவோம், அதுக்கப்புறம் என்னாலும் பார்த்துக்குவோன்னு சொல்லிட்டு ஐயனை தரிசிக்கிறதுக்காக வெயிட் பண்ணோம். நல்லபடியாக ஐயனை ஒப்பற்ற முறையில் தரிசித்தோம். ஸோ கண்குளர் அந்த தரிசனத்தை பார்த்தாச்சு. பார்த்துட்டு மனசுக்கு ஒரு திருப்தி கிடச்சிது. அதோடு பார்த்தீங்கன்னா உடம்பு ரொம்ப டயர்டாயிடுச்சு. ஏன்னா கால் ஒரு சைடு வலி, கால் வீங்கியிருக்கு, அண்ட் தூக்கம் பயங்கரமாக வந்துச்சு. ஏன்னா மூன்று நாட்கள் அன்னதான திருப்பணியில் கொஞ்சம் கூட தூக்கம் இல்லை பார்த்தீங்களா. ஸோ பயங்கரமாக தூக்கம் வந்துருச்சு. ஸோ இருமுடியை நல்லபடியாக பிரித்து ஐயனுக்கு செலுத்திட்டு அப்புறமா மற்ற வேலைகளை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு தன் இருமுடியை செலுத்துறதுக்காக நாங்கள் இருமுடி காயை பிரித்தோம். ஸோ பிரித்து ஐயனுக்கான அபிஷேக நெய்யை தனியாக ஒரு பாத்திரத்தில் நாங்கள் எடுத்துட்டோம் சரிங்களா. ஸோ எடுத்துட்டு ஏன்னா நைட்டு நாங்கள் போகும்போது ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ நைட்டு நெய் அபிஷேகம் பண்ண முடியாதுல்ல. ஸோ மறுநாள் காலை தான் பண்ணணும். எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி காலையில் நெய் அபிஷேகம் பண்ணிட்டு நம்ம போகலான்னு முடிவு எடுத்திருந்தோம். சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்த இருமுடி பிரிக்கும் போதுலேருந்தே ரொம்ப டயர்டு. ஸோ இருமுடி பிடிச்சோடனே மனசு இன்னும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ அதோட மொத்த டயர்டும் சேர்ந்து அழுத்த ஆரம்பிச்சிச்சு. அப்படியே சாமி என்னால் இதுக்கு மேலே முடியலை, நீங்கள் போய் சாப்பிட்ணா சாப்பிட்டு வாங்க, நான் அப்படியே ஓரமாக படுத்திருக்கேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் குருசாமி கணிசாமி ரெண்டு பேருமே கேட்கல. நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, வாங்க சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம், வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஸோ குருசாமி தான் இருமுடி தேங்காயிலிருந்து பிரித்து அந்த அபிஷேகனையை பத்திரமா வச்சுருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் முடியாமல் சாமியோட கையை பிடிச்சிக்கிட்டே வழக்கம் போல் போய் நம்ம திருவிதாங்கூர் தேவசம்போட அன்னதான மனத்தில் சாப்பிட்லான்னு லைன் நினைக்கிறோம். பயங்கர க்யூவாக இருக்குது. ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா 50-50 பேர் தான் சாப்பிட வர்றாங்க. இந்த லைனில் மட்டுமே பார்த்தீங்கன்னா 300 பேர் இருக்கிறாங்க. ஸோ இது இப்போக்குள்ளே முடியாது. ஸோ நம்ம நார்மல் கடையில் போய் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரைட்டாக மேலே ஸ்லோப் மாதிரி போகும். திருவிதாங்கூர் தேவசம் போர்டுலேருந்து மேலே போனீங்கன்னா கடைகள் நிறையா இருக்கும். ஸோ அந்த கடைகளில் போய் ஒரு கடையில் போய் நார்மலாக ஆளுக்கு ஒரு தோசை மட்டும் சாப்பிட்டுட்டு தென் அப்படியே முடியாமல் அப்படியே கீழே இறங்கி வரோம். இந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான விஷயம் நடந்தது. என்னென்னா சாப்பிட்டு முடிச்சு அடுத்த நொடியிலேருந்து என் கூட வந்த குருசாமிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு உடம்புல ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னா யூரினல் இன்ஃபெக்ஷன். யூரினல் இன்ஃபெக்ஷன்ன்றது என்னென்னா இது எப்போயாவது அந்த பிரச்சனை வரும். அப்படி வந்துருச்சுன்னா அந்த அடிவே ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிரும். யூரியனுமே வந்து சூடு பிடிச்ச மாதிரி லைட்டாக விட்டு விட்டு போகிற மாதிரி, இந்த இன்ஃபெக்ஷன் இருக்கவங்களுக்குலாம் அதை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை திடீர்னு அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சாப்பிட்டு முடிச்சதுலேருந்து சரி டீ குடிப்போம்னு சொல்லி டீ குடித்தோம், அப்போது இது விடுற மாதிரி தெரியல. சாமிக்கு ரொம்ப பெயின் ஆயிடுச்சு. அதாவது நான் என்ன கஷ்டப்பட்டனோ அந்த கஷ்டத்தை சாமி படுற மாதிரி நடக்கிறதே ரொம்ப கஷ்டமாக கஷ்டப்பட்டு வந்தாங்க. ஸோ அப்புறமா என்னோடய உடம்புல உள்ள டயர்டெல்லாம் நான் வெளியில் காட்ட முடியல. ஏன்னா சாமிக்கு முடியாமல் ஆயிடுச்சு. என் கூட வர்றது ஒரு கன்னிசாமி, தென் நாம் மட்டும் தான் அந்த பொறுப்பு எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம் இருந்தது. சரி பரவாயில்ல, அப்போ நெய் அபிஷேகம் பண்ண போகிறது எப்படி அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்குறியும் எங்களுக்குள்ள எழுந்தது. ஸோ அதோட நான் சொன்னேன், சாமி நீங்கள் முடியாமல் இருக்கிறீங்க, இந்த டைம் நீங்கள் போய் நெய் அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஐயப்பா. ஸோ ஐயனுக்கான அந்த புனிதமான அபிஷேகனையும் என்கிட்ட கொடுங்க, நான் போய் லைனில் இருந்து நான் க்யூவில் வெயிட் பண்ணி நெய் அபிஷேகம் பண்ணி வாங்கிட்டு வரேன் ஐயப்பா அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ குருசாமியும் அந்த ஆசீர்வாதம் பண்ணி நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ சாமிக்கு ரொம்ப முடியல. என்ன பண்ணோம்னா அந்த ஸ்லோப்பில் இருந்து கடையிலேருந்து கீழே இறங்கி வந்து ஸோ அங்கே சுற்றி ஒரு இடம் செலக்ட் பண்ணோம். அந்த இடத்துல வந்து குருசாமிக்கு போர் வெறிச்சு கொடுத்து தென் என்னோடய போர்வையும் குருசாமிகிட்டே கொடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க சாமி, எவ்வளோ குளிர்னாலும் பரவாயில்ல நான் தாங்கிக்கிறேன், ஆனால் தயவு செஞ்சு உங்களுக்கு எதுவும் இஷ்யூ ஆகக்கூடாது, நீங்கள் நல்லபடியாக ரெஸ்ட் எடுங்க சாமி, நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, நீங்கள் காலையில் உங்களுக்கு விடியும் போது நான் எதிரில் வந்து நிற்பேன் சாமி, அபிஷேகம் நல்லபடியாக நான் முடிச்சிடறேன், நீங்கள் நல்லபடியாக நிம்மதியாக தூங்குங்க ஏப்பான்னு சொல்லிட்டு ஒரு தைரியம் மட்டும் கொடுத்துட்டு நான் போயிட்டேன். ஸோ போயிட்டு என்னென்னா நைட்லேருந்தே எல்லாருமே நைட் 8:00 எல்லாருமே க்யூவில் இருக்கிறாங்க. எதுக்காகனா காலையில் நெய் அபிஷேகம் பண்ணுறதுக்காக நைட்லேருந்து எல்லாம் க்யூவில் உட்காந்துருக்கிறாங்க. ஸோ நானும் அவங்களோட சேர்ந்து க்யூவில் உட்காந்தாச்சு. இருந்தாலும் அந்த ஒரு பதட்டம் ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. ஏன்னா ஐயனோட அபிஷேகனையை கையில் வச்சிருக்கிறோம் அப்படின்ற ஒரு பயம் பதட்டத்தோடையே ரொம்பவே பத்திரமாக கையில் ஏந்திக்கிட்டே தான் இருந்தேன். விடிய 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 தூங்கவே இல்லைங்க சரிங்களா. ஸோ பீரியடில் 4 ஆச்சு. ஸோ 4:30 நெய் அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படிதானே. ஸோ எல்லாருமே க்யூவில் உட்காந்துருந்தவங்களாம் எந்திரிச்சு நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நானும் அவங்களோட எழுந்து நின்றுட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக லைன் மூவ் ஆக ஆரம்பிச்சுது, நானும் மூவ் ஆகிட்டே இருக்கிறேன். ஸோ கால் வலி அதே மாதிரி தான் இருக்குது. ரொம்ப நேரம் உட்கார்ந்துருந்தது இன்னும் எஃபெக்ட் ஆகி காலில் இன்னும் நிறைய வலிகள் இருந்துகிட்டே இருந்தது. உடம்பும் பார்த்தீங்கன்னா பயங்கர டயர்டு. இருந்தாலும் கையில் வந்து ஐயனை சுமந்துட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பயம் மைண்டில் எப்போவுமே இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ எக்காரணங்கன்னு ஒரு சின்ன தவறு நம்மளால் நடந்ததாக இருக்கக்கூடாது அப்படின்ற அந்த பயத்தோடையும் அந்த பதட்டத்தோடையும் அந்த புனிதமான ஐயனோட நெய்யை அப்படியே இறுக்கமாக கட்டி பிடிச்சிட்டு தென் அப்புறமா மெது மெதுவாக அந்த க்யூவில் லைனில் போய்கிட்டே இருக்கோங்க. கிட்டத்தட்ட 4 நகர ஆரம்பித்த க்யூ ஐயன் பக்கத்தில் போகும்போதே நியர்லி 5:45 அந்த ரேஞ்சில் ஆயிடுச்சு. ஸோ நிறைய க்யூஸ் உள்ளே இருந்து இன்டர்னல் க்யூஸ்லாம். ஸோ அந்த ஒவ்வொரு க்யூவாக தாண்டி 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 ஒரு வழியாக ஐயனோட சன்னதிக்கு சைடில் அந்த நெய் அபிஷேகத்தை அனுப்பிப்பாங்க பார்த்தீங்களா க்யூ, அந்த க்யூக்கு நியர்லி பக்கத்தில் வந்தாச்சு. ஸோ எனக்கு முன்னாடி ஒரு 10 ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா லாக் பண்ணிட்டாங்க. எனக்கு அப்புறம் ஒரு 2 மட்டும் இருக்கிறாங்க. ஸோ 3வது ஆளாக நான் நிற்கிறேன். எதிரில் பார்த்தோன்னா ஐயனோட அந்த புனிதமான சன்னதி தெரியுது.
தெரியுது. ஸோ சன்னதி சைடில் நிற்கிறோமா, ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா உடம்புல ஏதோ ஒரு உணர்வு, ஒரு உள்ளுணர்வு வந்துட்டு வந்துட்டு போயிட்டே இருந்தது. ஒரு இன்னும் புரியாத சந்தோஷமும் கூட, அதாவது எப்போ ஐயனோட சன்னதியை பார்த்தனோ அப்பையிலேருந்து மைண்டு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு திங்கிங், அதாவது இந்த தூக்கம் டயர்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க ஆரம்பிச்சிருச்சு. அது பக்கத்தில் போக 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 அந்த உள்ளுக்குள்ளே இருந்த பயம் அப்படியே திரும்ப பக்தியாக மாற ஆரம்பிச்சிருச்சு. அதை என்னால் உணர முடிஞ்சுது, ஏன்னா இவ்வளோ நேரம் ஒரு பயத்தை என்னால் உணர முடிஞ்சுது, ஐயனோட சன்னதியை நெருங்க 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 அந்த பயம் அப்படியே மாறி பாசமாகவும் பக்தியாகவும் மாற ஆரம்பிச்சிது. என்ன அறியாமல் எனக்குள்ளே ஒரு இனம் புரியாத ஒரு உணர்வு இருந்துக்கிட்டே இருந்தது. ஐயனோட சன்னதிக்கு ரொம்ப க்ளோஸாக அந்த ரெண்டு பேருக்கு அடுத்து மூணு நாள் நினைக்கிறேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த டைம் வந்து நான் என் மைண்டில் என்ன ஓடிட்டு இருந்தேன்னா, எதிரில் இருக்கிறது வெறும் சுவர் தானே, ஐயன் நம்ம அப்பா உள்ளதானே இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான திங்கிங்லாம் மைண்டில் ஓடிட்டே இருந்தது. ஸோ அந்த டைம் என்னோட நெத்தி போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதில் ஏதோ ஒரு உள்ளுணர்வு, வித்தியாசமான ஒரு உள்ளுணர்வு இருந்துக்கிட்டே இருந்தது. என்னன்னு சொல்லிட்டு உணரலான்னு சொல்லிட்டு கண்ணை இப்படி மூடுறேன். ஸோ என்னோட நெத்தி போட்டு எனக்கு முதல்ல வந்து மைல்டாக துடிக்கிறது என்னால் உணர முடிஞ்சுது, ஏதோ சம்திங் உள்ளே ஏதோ துடிக்கிற மாதிரி உணர முடிஞ்சுது. அது துடிச்சிக்கிட்டே இருக்குது, நான் கண்ணை மூடிட்டு அப்படியே ஐயனை மட்டும் நினச்சிக்கிட்டே இருக்கிறேன். ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல என்ன ஆகுது அப்படின்னா, இந்த உடம்புல இருக்கிற ஆறு சக்கரங்கள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த சக்கரங்கள்லாம் நான் வந்து வாழ்க்கையில் உணர்ந்ததே கிடையாது. இந்த ஆறு சக்கரமும் பார்த்தீங்கன்னா டப்புன்னு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்னு சுற்றுறது என்னால் உணர முடிஞ்சுது. ஏன்னா அந்த சக்கரம் சுற்ற நான் ஆரம்பித்த உடனே, அதாவது ஆத்ம சக்கரம் சுற்ற ஆரம்பித்த உடனே அதோட பேரலாக எல்லா சக்கரம் இன்க்ளூடிங் மூலாதார சக்கரமும் சுற்றுறத ஒரு 3-5 seconds வரைக்கும் உணர முடிஞ்சுது. உடம்பு அப்படியே பயங்கரமாக செலுத்த அப்படியே புல் அரிச்சுது. என்னால் அதுக்கு மேலே என்னன்னே தெரியல, டக்குன்னு கண்ணை முழிச்சிட்டேன். முழிச்ச உடனேயும் அந்த மைண்டில், அதாவது அந்த நெத்தி பொட்டில் வந்து அந்த துடிப்பு என்னால் உணர்ந்துக்கிட்டே இருக்க முடிஞ்சுது. அப்போ தான் நான் முத முதல்ல உணர்ந்தேன், அப்போ இவ்வளவு நாள் படித்த விஷயம், நம்ம சொன்ன விஷயம் எதுவுமே போய் கிடையாது, எல்லாமே சத்தியமான ஒரு உண்மை அப்படின்றத புரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஸோ ஆத்ம சக்கரம் சுற்றும் போது பார்த்தீங்கன்னா உடம்புல அப்படி ஒரு இயல்பு மாற்றம் எனக்கு நடக்கிறத புரிஞ்சுக்க முடிஞ்சுது. அவ்வளோதான், அந்த அதாவது இந்த உடல்ன்றது இல்லை, ஒரு ஆத்மா தான் இருக்கிற மாதிரி அப்படி ஒரு உணர்வு, அந்த உணர்வு வந்து என் வாழ்க்கையில் இது வரைக்கும் நான் உணர்ந்ததே கிடையாது, சத்தியமாக சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி எவ்வளவோ டைம் வந்து ஐயனை பார்க்க போகும்போது அவரை மனசில் நினைக்கும் போதெல்லாம் இல்லாத ஒரு புதுவித உணர்வு, ஐயனுக்கான அந்த புனிதமான ஒரு மண்டல கால விரதம் இருந்து அவரை நெருங்கும் போது, அந்த மனசார அவர் பக்கத்தில் இருக்கும்போது அந்த ஆத்ம சக்கரத்தும் தூண்டப்படுகிறது, அதை உணர முடிஞ்சதுனால தெளிவாக. ஸோ அதுக்கப்புறமா நான் இருந்த அந்த கவுண்டர் ஓப்பன் பண்ணிட்டாங்க, ஓப்பன் பண்ணிட்டு அடுத்த 10 பேர் அலோவ் பண்ணுறாங்க, நான் அவங்களோட போகிறேன். ஸோ எப்போ வந்து எனக்கு அந்த ஆத்ம சக்கரம் தூண்டப்பட்டு மற்ற சக்கரங்களோட சுழற்சியை உணர்ந்தனோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நான் நானாகவே இல்லை, ஒரு வித்தியாசமான உணர்வு, என் மைண்ட் ஏதோ கமெண்ட் கொடுக்குது போகுது, ஆனால் என்னோட மூளை சிந்தனையெல்லாம் ஒரே இடத்துல நின்ன மாதிரி, ஐயன் பக்கத்தில் நின்றுக்கிட்டே இருக்கிற மாதிரியான உணர்வு மட்டும் இருக்குது, ஆனால் என் உடம்பு மட்டும் இயங்குது, அதை மட்டும் என்னால் உணர முடிஞ்சுது. அப்படி அமைதியாக போய் நெய் அபிஷேகத்தை கொடுக்குறோம், அவங்க திரும்பி கொடுக்குறாங்க, திரும்ப அப்படியே, ஏன்னா ஐயன் முன்னாடி நாங்கள் உணர்ந்துட்டு இருக்கேன், நான் அவர் பக்கத்தில் நின்றுட்டு இருக்க மாதிரி என் மைண்ட் செட் இருக்குது, என்னோடய உடம்பு மட்டும் என்ன ஆகுதுன்னா அங்கங்கே மோயிட்டுருக்கு. அபிஷேக நெய் வாங்கிட்டு திரும்ப, அதாவது எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா அபிஷேக நெய் வாங்கிட்டு ஐயனை கும்பிட்டுட்டு தென் திரும்ப வரதெல்லாம் என்னால் உணர முடிஞ்சது, ஆனால் எனக்கு அப்படி சோனவே இல்லை, ஏன்னா நான் அவர் பக்கத்தில் தான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்துகிட்டே இருக்குது. அபிஷேக நெய் வாங்கிட்டு அப்படியே நடந்து வந்துக்கிட்டே இருந்தேன். ஸோ அப்புறமா குருசாமியை பார்க்கறதுக்காக கீழே இறங்கி போகிறேன், கொஞ்சம் 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 கொஞ்சமாக மறுபடியும் நார்மலான அந்த உடம்பு, நார்மலான அந்த மைண்ட் செட்டுக்கு திரும்ப வருது. ஸோ குருசாமியை பார்த்து நெய் அபிஷேகத்தில் நடந்த அற்புதங்கள்லாம் சொல்லிவிட்டு அவர்கிட்ட அதை கொடுத்தேன். கொடுத்ததுக்கப்புறம் வாங்க சாமி இப்போ கால் பரவாயில்லையா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டது. கால் பரவாயில்லையாவா அப்படின்னு சொல்லிட்டு நான் காலை பார்க்குறேன், அந்த வீங்கின கால் அப்படியே துப்பராக வத்திருச்சு, அதாவது அந்த வீக் இருந்துச்சு பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக வத்திருச்சு. நான் நடந்து வரலாம், நார்மலாக நடந்து வந்துட்டுருக்கிறேன், எனக்கு அந்த உணர்வே இல்லை. ஸோ அதோட எழுந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், காலை டம்மு டம்மு டம்னு மிதிக்கிறேன், தரையில் நடக்கிறேன், எனக்கு வந்து அந்த உணர்வு, அந்த டயர்டு அப்படின்ற அந்த உணர்ச்சியுமே இல்லை. என் உடம்புல இருந்த எல்லா பெயினும் எல்லா வலியும் போய் உடம்பு மறுபடியும் ஆரோக்கியமாக மாறிடுச்சு, அதை மட்டும் என்னால் உணர முடிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 இருக்கிறதுலே ரொம்ப ஆக்டிவான ஒரு பர்சனாக மாறிட்டேன்னு மட்டும் எனக்கு தோணுச்சு. ஸோ அதுக்கப்புறமா கீழே வந்தோம். ஸோ குருசாமிக்கு இன்னுமே அந்த கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அபிஷேகனை எடுத்ததுலேருந்து சுவாமிக்குமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆக முடிஞ்சுது. ஸோ அதோட குருசாமி கொஞ்ச நேரம் உட்கார வச்சுட்டு நானும் ஹில் ஸ்டேஷனில் வண்டி ஓட்டி எங்கள் ஊர் வரைக்கும் நான் வண்டியில் வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறமா அவங்க எங்கள் ஊரையும் தாண்டி, அதாவது சங்கரங்கோயிலையும் தாண்டி பேராவூர் அணி தஞ்சாவூர் வரைக்கும் போகணும். ஸோ அதுக்கப்புறம் இன்பிட்வீன் கேப்பில் அவங்க தான் ஓட்ட போகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் ஓட்டிட்டு வந்துட்டு, தன அப்புறமா வீட்டுக்கு வந்து எல்லாருக்கும் அபிஷேகனை எல்லாத்தையும் பிரித்து கொடுத்து தன அப்புறமா சந்தோஷமாக எல்லார்ட்டையும் இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறேன். வீட்டுக்கு வந்து சொல்கிறேன் இது மாதிரி கால் வீங்கி இருந்துச்சுன்னா அதுக்கான அறிகுறியே இல்லை எப்படி நம்புவாங்க. ஸோ அதோட எனக்கு பயங்கர சந்தோஷம், இருந்தாலும் உடம்புல அந்த உத்வேகம் அந்த எனர்ஜி இருந்துகிட்டே இருந்தது. நான் அப்புறமா பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாகவே அதுக்கு அடுத்து மறுநாள் இருந்து எனக்கு ஆடிட்டிங். ஸோ தொடர்ந்து லீவே போடாமல் கண்டினியூஸாக இன்க்ளூடிங் சண்டே முத கொண்டு ஆடிட்டிங், அதாவது 3 நாட்கள் அன்னதான திருப்பணி செஞ்சு எப்போவுமே கொஞ்ச நேரம் கூட தூங்காமல் இவ்வளோ டயர்டோடு இருந்தேன்னா அந்த ஆத்ம சக்கரத்தோட சுழற்சி, உடம்புல உள்ள சக்கரங்களோட சுழற்சியை உணர்ந்துட்டு ஐயனை உணர்ந்து அந்த பிரமிப்பில் வந்துட்டு இருக்கிறேன், எல்லாமே சரியாயிருச்சு.
ஸோ அதுக்கப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா, நான் முன்னாடி பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன், ஆத்ம சக்கரம் மட்டும் ஒருத்தரோட உடம்புல தூண்டப்பட்டால் அவங்க உடம்புல என்னென்ன மாற்றங்கள் நிகழும்னு சொல்லி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் என் உடம்புலேருந்து எல்லா பிரச்சனையும் டாப் டு பாட்டம் சரியானதை உணர முடிஞ்சுது. இப்போ வரைக்குமே இப்போ பேசிகிட்ருக்கேன் பார்த்தீங்களா, இந்த நொடி வரைக்குமே எனக்கு ஒரு சின்ன ஒரு தலைவலி ஒரு காய்ச்சல் கூட இப்போ வரைக்கும் வரவே இல்லை. உடம்பு அவ்வளோ ஆரோக்கியமாக என்னால் உணர முடிஞ்சுது. அந்த டயர்ட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல, அந்த டயர்ட் அப்படின்ற ஒன்று என்னால் இப்போ வரைக்கும் உணரவே முடியலை. நான் கண்டினியூஸாக அதுக்காக ஓடிட்டே இருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இதுதாங்க இந்த அற்புதத்தை தான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்க நினச்சேன். அது புனிதமான இந்த சித்திரை ஒன்று இந்த நியூ இயரில் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது நானாக பிளான் பண்ணிலாம் பண்ணலை, ஒரு இடையூறாத சூழல் காரணமாக சரி அப்போ சொல்லலாம் அப்போ சொல்லலாம் தள்ளி தள்ளி வந்து ஸோ ஃபைனலாக இந்த டேட்டில் இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக எல்லாருமே உங்களோட லைஃப்பில் இந்த அற்புதத்தை உணரலாங்க. உண்மையிலேங்க சத்தியமாக சொல்கிறேன், உங்களோட ஆத்ம சக்கரம் மட்டும் தூண்டப்பட்டுச்சு அப்படின்னா உங்கள் உடம்புல என்ன வியாதியாக இருந்தாலும் சரி அதெல்லாம் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் கண்டிப்பாக பறந்துடும். ஆனால் தூண்டப்படணும் அப்படின்னா ஐயன் வகுத்த வழிமுறையின் அடிப்படையில் நீங்கள் விரதம் இருக்கணும். நீங்கள் ஐயனை உணர ட்ரை பண்ணி அவர் பக்கத்தில் போனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ள அந்த இயல்பு மாற்றத்தை உங்களால் உணர முடியும். இது சத்தியம். எனக்கு நடந்த நான் உணர்ந்த விஷயத்தை நீங்களும் உணர்ன்னு நினச்சிங்கன்னா, முதல்ல எப்போ போனாலும் சரிங்க சபரிமலைக்கு மாலை அணிஞ்சு புனிதமான ஒரு மண்டல கால விரதம் இருங்க. இதனால தான் திரும்ப திரும்ப எல்லாட்டையும் சொல்கிறது, மாலை அணிங்க, மாலை அணிஞ்சு ஒரு மண்டல கால விரதம் இருந்து ஐயன் வகுத்த வழிமுறையின் அடிப்படையில் நீங்கள் ஐயனை போய் சரணடைஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அவர் உங்களை விடாமல் கையை பிடிச்சிக்கிட்டே இருப்பார். ஆயிரம் கை விட்டாலும் சரி அந்த ஒரு கை மட்டும் உங்களை பிடிச்சிருச்சுன்னு வைங்களேன், ஒன்லி உங்கள் வாழ்க்கையில் அடுத்து ஏற்றம் மட்டும்தான். ஸோ இரக்கம் அப்படின்றது வெறும் எழுத்தாகவும் வெறும் வார்த்தையாக மட்டும்தான் இருக்கும், ஏற்றத்தை மட்டும்தான் நீங்கள் பார்ப்பீங்க. என்னோடய லைஃப்பில் நான் உணர்ந்துட்டுருக்கிறேன். ஸோ அதனால் நான் சொல்கிறேன், நல்லது இறைவனுக்கு செய்யும் அனைத்து பணிகளுமே திருப்பணிகள் தான், நல்லதே நடக்கட்டும். சுவாமி சரணம், பாத நமஸ்கார்.